ஹலோ வியோஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு தன்னம்பிக்கை தொடர் அதாவது நம்மளுடைய மனநிலையோட முக்கியத்துவம் என்னங்கிறத ஒரு சின்ன கதையின் மூலமாக பார்க்க போகிறோம் ஒரு சந்தையில் பலூன்களை விற்று பிளப்பை நடத்தி கொண்டிருந்த ஒருவர் சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை போன்ற பல வண்ண பலூன்கள் அவரிடம் இருந்தன வியாபாரம் மந்தமாகும் நேரங்களிலெல்லாம் வானத்தில் ஹீலியம் நிரப்பிய பலூன் ஒன்றை பறக்க விடுவார் அது மேலே எழும்பிச் செல்வதை பார்க்கும் குழந்தைகள் எல்லோரும் பலூன் வாங்க ஆசைப்படுவார்கள் அவர்கள் உடனே அவரிடம் ஓடிவந்து பலூன்களை வாங்குவார்கள் அதனால் அவரது விற்பனை மீண்டும் உயரும் நாள் முழுவதும் அவர் இதே மாதிரியாக செய்து வருகிறார் இவ்வாறு இருக்கும்போது ஒரு நாள் அவரது சட்டையை யாரோ பின்னால் இருந்து பின்னால் இருந்து பிடித்து இழுப்பது போன்று உணர்ந்து திரும்பி பார்த்தார் அங்கே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான் அவன் நீங்கள் ஒரு கருப்பு பலூனை விட்டால் அது கூட பறக்குமா என்று அவரிடம் கேட்டான் அக்கேள்வியில் உள்ள அர்த்தத்தை உணர்ந்து நிகழ்ந்த அவர் மகனே இந்த பலூன் மேலெலும்பி செல்வதற்கு இந்த பலூனின் வண்ணம் காரணமில்லை மாறாக அதற்கு உள்ளே என்ன உள்ளதோ அதுவே காரணமாகும் என்று பறிவுடன் பதில் சொன்னார் இது நமது வாழ்க்கைக்கும் பொருந்தும் நமக்கு உள்ளே என்ன இருக்கிறதோ அதுவே முக்கியமானதாகும் நமக்கு உள்ளே இருந்து நாம் உயர்வதற்கு காரணமாக இருப்பது நமது மனப்பாங்கு சில தனி மனிதர்களோ நிறுவனங்களோ அல்லது நாடுகளோ மற்றவர் ஏன் என்று எப்போதாவது ஆச்சரியப்பட்டது உண்டா இதில் ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை இப்படிப்பட்டவர்கள் நன்கு சிந்தித்து மற்றவர்களை விட அதிக ஆற்றலுடன் செயல்படுகின்றனர் அவ்வளவுதான் மிகவும் மதிப்பு வாய்ந்த சொத்தான மக்களின் மேல் முதலீடு செய்து எப்படி வெற்றி பெறுவது என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டு விட்டனர் ஒரு தனிநபர் அல்லது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நாட்டினுடைய வெற்றியானது அந்தந்த மக்களின் தரத்தை பொறுத்தே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய மனப்பாங்கு நல்லவித மனப்பாங்காக மாற்றிக்கொள்வோம் நாமும் வாழ்வில் முன்னேறுவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்